ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்புன்னு சொல்லும்போது இது மீன் தலையை வச்சு நம்ம வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம தேங்காயோ தேங்காய் பால் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகலை. வெறும் மசாலா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் வந்து அதுக்கு கிரேவியும் நமக்கு தயார் பண்ண போகிறோம். அதுலேயே நம்ம கிரேவி நம்ம தயார் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் தலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து கேரா மீன்னு கேரளாவில் சொல்லுவோம். நான் தமிழ்நாட்டில் கரெக்டாக இதுக்கு என்ன பேர் சொல்லாங்கன்னு எனக்கு தெரியலை. இது ஒரு 12 கிலோ மீனுண்டே ஒரு தலை. இதில் கொஞ்சமாக தானே கறி வைக்கிறேன், கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு நாள் கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தலை கட் பண்ணும்போதே கொஞ்சம் பீசஸும் அதில் இருக்கும். அந்த மாதிரி பீசஸும் இருக்குது, இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம சூப்பராக கிரேவி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டே அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே அதில் வந்து கடுகு ப்ளஸ் வந்து வெந்தயம் ஆட் பண்ணணும். எந்த ஒரு மீனுக்குமே வெந்தயம் ஆட் பண்ணது ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை நமக்கு தரும். வயிறு சம்மந்தமான எந்த ஒரு நோய்க்குமே அது நல்லது. அதனால எதுவுமே வராது நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த வெந்தயம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அவசியத்துக்கு கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டே இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே போல் பூண்டும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதுவும் சின்னதாட்டு நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே ஒரே சேமாக நமக்கு வெந்து கிடைக்கணும். அதாவது இதை நல்ல எண்ணெயில் மூப்பிச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு கோல்டன் கலர் வரும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகு நீள வாட்டில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணி இதே நல்லா மூப்பிச்சு எடுக்கும். இது நல்லா நான் சொன்னது போல் ஒரு ப்ரௌனி கலர் நமக்கு வரணும். அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டு இந்த உள்ளி நம்ம ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த கிரேவி கொஞ்சம் கட்டியாக நமக்கு கிடைக்கும். அதனால எவ்வளோக்கு உள்ளி ஆட் பண்ணமோ அவ்வளோக்கு ரொம்ப நல்ல இதுதான். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி எதுக்கு அப்படின்னா, நல்ல ஒரு கொழகொழப்பாக தரும் மீன்கறிக்கு, ப்ளஸ் வந்து எரிவு கம்மியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம், பிள்ளைங்க கூட. அதுக்கு வேண்டி தான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தலைக்கறி, கொஞ்சம் பெரிய மீன், இதுக்கெல்லாம் பெப்பர் பவுடர் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மணம், அதாவது ஒரு ஃப்ளேவரும் நமக்கு தரும். இப்போ வந்து அவசியத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் அந்த எண்ணெயில் தானே நல்லா மூப்பிக்கும், அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்க மாதிரி. இதில் வந்து அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை ஆக்கி நம்ம எடுக்கிறோம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக புளி, குடம்புளி வந்து கொஞ்சமாக வாட்டரில் நிறைய வச்சுருந்தேன். அதாவது நம்ம கறி வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்டுக்கு முன்னாடி வாட்டரில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதுக்கு வேண்டி தான் இப்போ இதை ஆட் பண்ணி இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக ஒரு சின்ன கொதிப்பு கொதித்த உடனே வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணேன். அல்லாட்டுமே சொல்லுவாங்க, இந்த தலையெல்லாம் கறி வைக்கும்போது நிறைய தண்ணி வச்சு வேக வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கரெக்டாக நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்க தொடங்கினதுக்கப்புறமா நம்ம மீன் வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். நமக்கு வந்து மீனுந்தே கணக்கு பொறுத்து பார்க்கும்போது தண்ணி இவ்வளவும் போதும். கொஞ்சம் நிறைய இருந்து அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் சொன்னது போல் 3/4 கிலோ அளவுக்கு தான் இந்த தலை பீசஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து சால்ட் எல்லாம் அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். அப்போனா பெட்டுன்னு நமக்கு வேகம். இப்போ பார்த்தாலே தெரியுது, நல்லா கொதிக்க தொடங்கிட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த மாதிரி வத்தி வரும். இந்த நேரத்தில் தேங்காய் பால், உங்களுக்கு வந்து கிரேவி ரொம்ப ஓவராக வேணும் அப்படின்னா தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் சால்ட்டு ப்ளஸ் வந்து சில்லி பவுடர் ஏதாவது ஷார்ட்டேஜாக இருந்து அப்படின்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல மீன் வந்து தண்ணி வந்து நல்லா வத்த போகுது. இந்த நேரத்தில் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது ஆயாச்சு. நமக்கு சாறு, அதாவது கிரேவிக்கு கிரேவியை நமக்கு வந்து தயார் பண்ணியாச்சு. அதாவது கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆனியன், அதுவும் இந்த சின்ன ஆனியன் தான் ஆட் பண்ணணும், பெருசு ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் கூட நமக்கு அவசியம் இருக்காது. இப்போ கரெக்டான இதில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கறிவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மனமுள்ள தலை மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். ஓகே, பாய்.